வணக்கம் நண்பர்களே, கேப்டன் மில்லர் தனுஷ் அவர்களுடைய நடிப்பில், அருண் மாதேஸ்வரன் அவர்களுடைய இயக்கத்தில், ஜீவி அவர்களுடைய இசையமைப்பில் பொங்கலை முன்னிட்டு நேற்று ரிலீஸ் ஆச்சு. நைட் ஷோ தான் பார்த்துட்டு இப்போ நான் உங்ககிட்ட ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். இந்த படத்தினுடைய போஸ்டராக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், பார்க்கும்போதெல்லாம் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பெருசாக ஒரு சம்பவம் கேப்டன் மில்லர் பண்ணுண்டா அப்படின்ற மாதிரி ட்ரைலர் பார்க்கும்போது அந்த எதிர்பார்ப்பில் கொஞ்சம் கம்மியாச்சு. ஏன்னா ட்ரைலர் பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை. ஆக்ஷன் ஷாட்டை தவிர்த்து மீது எதுவுமே எனக்கு பிடிக்கல. இருந்தாலுமே நம்ம அண்ணன் தனுஷ் படம் கண்டிப்பாக அவர் நடிப்புக்காகவே பார்க்கலாம், படம் ஏதாவது பண்ணோம் அப்படின்னு நினச்சி தான் அந்த படத்துக்கு போனேன். நம்பி போனதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு படம் நம்மளை வச்சு பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஏன்னா இன்ட்ரோ கூட எனக்கு பெருசாக கூஸ்பம்ஸ் ஆகலை. இன்ட்ரோல் ஷாட் சூப்பர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இன்டர்வெலுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர பெருசாக நம்மளால் கனெக்ட் ஆகிக்க முடியாது. அங்கங்கே சில சென்டிமெண்ட்ஸ், அங்கங்கே சில டைலாக்ஸ் நல்லாயிருக்கும். மற்றபடிக்கு சென்டிமெண்ட் கூட அவ்வளோ ஆழமாக நம்மளை ஐயோ அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கெல்லாம் இருக்கவே இருக்காது. நேற்று அயலன் படம் பார்க்கும்போது கூட ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த ஏலியன் அச்சினதான் அர்ப்பணத்தை கூட நமக்கு ஒரு மாதிரி வலிக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஆனால் அந்த ஃபீல் கூட இந்த மக்களை போட்டு அப்படி அடிக்கிறாங்க, அது ஒரு பெருசாக கனெக்டே ஆகலை. உனக்கு படம் பார்க்க தெரியலடா அப்படின்னு சொல்வீங்க. இந்த மாதிரி ஜானர் உனக்கு பிடிக்கலடா அப்படின்னு சில பேர் சொல்வீங்க. பிடிச்சவங்க சில பேர் திட்டுவீங்க அந்த படம் பார்த்தவங்க. ஏன்னா பல பேருக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது அடுத்த விஷயம். ஆனால் எனக்கு அது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சுன்றது தான் நான் அங்கே ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி படம் உனக்கு பிடிக்காது போல் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். 1947 இதே பிரிட்டிஷ் காலத்தில் மக்களை அடிமைப்படுத்துறது தான் அழுந்து அழுந்து கிளைமேக்ஸ் என்ன ஆகப்போகுதுன்னு பார்த்த படம் அந்த படம் தான். அந்தளவுக்கு அதில் கதை இருக்கான்றது தனியாக அந்த சீன் அவ்வளோ உள்வாங்கிக்க முடியுது. ஆனால் இங்கே ஆகுதானா இல்லை அதுதான் நான் அங்கே சொல்கிறேன். ரொம்ப லேக் இருக்குது, ஸ்லோவாக போகும். அங்கங்கே தனுஷ் அவர்கள் இன்ட்ரோ ஷாட் வச்சு ஃபேன்ஸை கூஸ்பம்ஸ் ஆக்குறாங்களே தவிர்த்துட்டு, அங்கங்கே ஆக்ஷன் ஷாட் விஷுவலை காட்டி மெர்சலாக்குறாங்களே தவிர்த்துட்டு வேறு எதுவுமே இல்லை. எண்ணி சொல்லலாம் இம்ப்ரெஸ்ஸான சீன்ஸ்னால், இங்கே அடிமையாக இருக்க பிடிக்கலன்னு அங்கே போயிட்டு அங்கே ஒரு சென்டிமெண்ட் வரும், அது ஒன்று நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்ட்ரவல் ஷாட்டு செமையாக ஒரு சேசிங்க சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சொல்லணுன்னா கிளைமேக்ஸ் தான். எல்லா ஷாட்டுமே சென்டிமெண்ட் இருந்தால் கூட ஃபீல் பண்ணுற அளவுக்கு கூட இல்லை அப்படின்றது தான் என்னுடைய முதல் வருத்தமாக இருந்துச்சு. இந்த ஒரு படம் ஓடும் அப்படின்னா தனுஷ் அண்ணனுடைய பர்ஃபார்மன்ஸ்க்காக. அடுத்த ஒரு விஷயம் ஜீவி அவர்களுடைய பின்னணி இசை. சாதாரணமாக நடந்து வர ஷாட்டு கூட பீஜம் போட்டு அல்டிமேட் பண்ணியிருப்பார், வேறு லெவல். சில சீன்ஸ் கூட ஐயோ அப்படின்னு நினைக்காத அளவுக்கு அந்த பீஜம்ஸை கேட்டு ஹாஹா அப்படின்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு ஜீவி அவர்கள் மியூசிக் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் திலீப் சுப்ரமணியன் அவர்களுடைய ஸ்டண்ட் சூப்பர். பிரியங்கா மோகன் அவர்கள் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரே ஒரு ஷாட் கூஸ்பம்ஸ் பண்ணுவாங்க, மற்றபடிக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஆகலை. எல்லாரும் ஆக்ஷன் மூவி லவ் பண்ணுறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கே பிடிக்குமான்றது சில டவுட் எனக்கே இருக்குது. அப்படி தான் படம் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. மொத்தத்தில் பொங்கல் வின்னர் என்ன ஆக போகுதுன்னா, நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு படம் இப்போ பார்த்துருக்கேன்னா, அயலன் இம்ப்ரெஸ் பண்ண அளவுக்கு கூட கேப்டன் மில்லர் என்னை இம்ப்ரெஸ் பண்ணலை. ஃபேமிலியாக எல்லோரும் படம் பார்க்க போகணுன்னு நினச்சா கண்டிப்பாக அந்த படத்தை தான் சூஸ் பண்ணுவாங்க. யங்ஸ்டர்ஸ் இங்கே வந்தால் அவங்களுக்கே போர் அடிக்கிற மாதிரி சில ஷார்ட் சீன்ஸ் இதில் இருக்குது. அடுத்ததான் மிஷின் சாஃப்டர் 1 படத்தினுடைய ரிவ்யூவில் சந்திப்போம். ஆஃப்டர்நூன் ஷோ கிளம்ப போகிறேன். பாய்.